இறந்தவரின் பக்கத்து வீட்டுக்காரருடைய பொறுப்பு என்ன? ஒரு வீட்டுல மையத்து இருந்தா அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்க அந்த மையத்து வீட்டுக்காரர்களுக்கு உண்டான உணவை தயார்படுத்துறதுல அவங்க முனைப்பு காட்ட வேண்டும். ஏன்னா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொன்னாங்க, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்பத்தினருக்காக நீங்க உணவை சமையுங்கள். காரணம், உணவை சமைப்பதற்குண்டான சூழ்நிலை அவர்களுக்கு இல்லை, வேறு காரியங்கள் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் அபூ தாவூதிலும் திருமதியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குடும்பத்தினர் அந்த நேரத்தில் அவங்க கவலையில இருந்துகிட்டு இந்த நேரத்தில் அவங்க வந்து சாப்பிட முடியாது, சமைக்கவே மாட்டாங்க கவலையில இருக்கிறதுனால. அதனால செலவாலசனம் வந்து மற்றவர்கள் சொல்றாங்க, அவங்க கவலையோட இருக்கிறாங்க அந்த மையத்தினுடைய செய்தனால. இப்ப நீங்க உணவை தயாரித்து அவர்களுக்கு கொடுங்கள், ஆலசனம் அவர்கள் கட்டளையிடுகிறார்கள். இதன் அடிப்படையில் இப்போதைக்கு ஒருவருடைய வீட்டில் மையத்து இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரவங்க இந்த காரியத்தை செய்ய வேண்டும். இது வந்து பக்கத்தில் இஸ்லாமிய வாழ்கிற இடங்கள்ல இது பொருந்தும். இன்னைக்கும் கூட பல கிராமங்கள்ல இப்படி நடப்பதாக நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு காரியம். அதாவது ஒரு வீட்டுல ஒருத்தர் இருந்துருவாரு, அங்க மையத்து இருக்கும், பக்கத்து வீட்டுல சமையலுக்காக வேண்டி சட்டி வந்துடும். ஏன்னா இப்படி ஒரு நல்ல பண்பாடு இருக்கணும். ஏன்னா மையத்து உள்ள வீட்டுல உள்ளவங்க சமைக்க மாட்டாங்க, அப்ப அவங்களும் சாப்பிட மாட்டாங்க. வெளியூர்ல இருந்து வருவாங்க ஜனாசாத்துல பங்கெடுக்க வேண்டி, அவங்களுக்கும் உணவு வேணும். அதனால பக்கத்து வீட்டுக்காரர்கள் இந்த பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். சென்னை போன்ற பெரிய சிட்டிகள்ல இது சில இடங்கள்ல சாத்தியம் இருக்கலாம், சில இடங்கள்ல சாத்தியம் இல்லாம இருக்கலாம். ஏன்னா பல சமயத்தவர்கள் வாழ்கின்ற இடம் இது. அப்ப ஒரு இஸ்லாமியர் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு இஸ்லாமியர் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஒரு இஸ்லாம் பக்கத்துல இருந்தா அது முடியும், இல்லைன்னா முடியாது. ஆனா அதே நேரத்தில் இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி இருக்கு பாருங்க, அங்கெல்லாம் தாராளமாக செய்யலாம். ஆனா சில இடங்கள் அப்படிங்கறதெல்லாம் பல இடங்கள்ல நடைமுறை இல்ல, சில இடங்களில் மட்டும்தான் நடைமுறை இருக்குது. அப்ப நடைமுறையில இல்லாத பல இடங்களிலும் இத்தகைய ஒரு நல்ல நடைமுறையை நாம் உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். காரணம், ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காட்டுறாங்க, இது போன்ற ஒரு கட்டத்தில் பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் உணவு தயாரித்து அந்த மையத்து வீட்டு காரர்களுக்கு வழங்குவது அப்படிங்கிறது நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாகவும் இருக்கிறது, இதற்கு முன்பு வாழ்ந்த நல்லவர்களுடைய நடைமுறையாகவும் இருக்கிறது. ஆகவே அதை அமுலுக்கு கொண்டு வாங்க என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அதனால இந்த ஒரு நல்ல பழக்கத்தை நம் சமூகத்திலே உருவாக்குவோம். அதன் மூலம் ஒரு நல்ல செயலை உண்டாக்கின ஒரு சவாபையும் நமக்கு எல்லாமல்ல இறைவன் தருவான் அப்படிங்கிறதையும் நாம் நினைவிலே கொள்வோம்.